ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு உயிரியல் பாடப்பகுதியில் ஏழாவது பாடத்தை உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 6 பாடம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ அதை பதில வந்து எதை பற்றியெல்லாம் நீங்கள் படித்தீங்க, ஒன்று ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இப்போ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? தாவரங்கள் உணவு தயாரிப்பது எப்படி, அது என்ன, உணவு தயாரிப்பில் வந்து எந்த பொருட்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது பாடத்தில் மனிதனுடைய செரித்தல் மண்டலம், மனிதன் உணவு செரிப்பதற்காக எந்தெந்த என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, உணவு செரிப்பதை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். கழிவுகளை வெளியேற்றுவது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதேமாதிரி மூன்றாவது பாடத்தில் அந்த செரித்த உணவு எப்படி நமக்கு உணவாக ஆற்றலாக மாறுது, அது எப்படி ரத்தத்தை வந்து சென்றடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான்காவது பாடத்தில் அதே மாதிரி செல்களில் வந்து எப்படி ஆற்றல் உருவாக்கப்படுது, நம்ம செரித்த உணவுகள் செல்களை சென்றடைந்து அங்கே எப்படி நமக்கு உணவு தயாரிக்கப்படுது நம்ம நாலாவது பாடத்தில் பார்த்தோம். அதே மாதிரி ஐந்தாவது பாடத்தில் அந்த கழிவுகள், அதை கழிவுகள் வெளியேற்றக்கூடிய முறைகள், எப்படி கழிவுகள் வந்து நம்ம உடலிலிருந்து வெளியேற்றப்படக்கூடியது, அதே மாதிரி அதுக்கு எந்தெந்த உறுப்புகள் பயன்படுது அப்படின்லாம் நம்ம ஐந்தாவது பாடத்தில் தெளிவாக படித்தோம். அதே மாதிரி ஆறாவது பாடத்தில் நம்ம இதை பற்றி பார்த்தோம், மனிதனுடைய அசைவுகள் இல்லையா, மனிதன் மற்ற பிற உயிரினங்களுடைய அசைவும் அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய அறிவியல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆறாவது பாடத்தில். இப்போ நம்ம படிக்கக்கூடியது என்னென்னா, ஏழாவது பாடத்தில் நீங்கள் படிக்கக்கூடியது இந்த அசைவுக்கு மற்ற எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய இந்த செல்கள் எப்படி நமக்கு செல்கள் உருவாக்கப்படுது, இந்த செல்கள் எண்ணிக்கை எப்படி அதிகமாகுது, இந்த மனித வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஏழாவது பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஏழாவது பாடத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாட புத்தகத்தில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க சரியா? ஒரு வகுப்பறையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று உங்களுக்கு பாடப்பகுதியினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்தை நீங்கள் ஒன்று இப்போ இதில் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க என்னது, பிரிவடைதல் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ பிரிவடைதல் என்னது நமக்கு, அதாவது ஒரு பிரிவடைதல் பற்றி ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கிறாங்க. பிரிவடைதல்னால் என்னது, செல் பிரிவடைதல். செல் எதுக்காக நமக்கு பிரியணும்? இப்போ சாதாரணமாக நமக்கு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய செல் எவ்வளவு நமக்கு, இல்லை எத்தனை எவ்வளோ செல்களால் ஆனதுன்னு பார்த்தோம்னா என்னது, ஒரு செல்லால் ஆனதை நமக்கு என்னது உயிரினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த ஒரு செல்லால் இருக்கக்கூடிய இந்த ஒரு செல்கள் இருக்கக்கூடியது எப்படி பல செல்கள் கொண்ட ஒரு உடலாக நமக்கு அது மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் கொடுத்துருக்காங்க பிரிவடைதல் வளர்ச்சிக்கு கொடுத்துட்டு, மனிதனின் குரோமோசோமின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 46. இப்போ இதை பற்றி நீங்கள் 8 வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க, எவ்வளோ குரோமோசோம்கள் இருக்குது, மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை எவ்வளவு, 46. இப்போ அது வந்து பிரிவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட ஒரு 46 செல்கள் பிரிவடைந்து 2 செல்களாக மாறுது, இல்லை ஒரு தாய் செல் 2 சேய் செல்களாக மாறுற மாதிரி ஒரு படம் வந்து வரைஞ்சி போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அதில் அப்போ அந்த கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு டவுட், என்ன டவுட்னா, செல் பிரிவடைந்து இப்போ ஒரு செல் பிரிவடைந்து 2 மாறுறப்ப 46 இந்த எண்ணிக்கை குறையணும் இல்லையா? அந்த எண்ணிக்கை வந்து குறையணும் இல்லையா? ஆனால் அப்படியே 46 அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டவுட். ஏன்னா சிலப்போ ஏதாச்சும் நம்பர் தான் மிஸ்டேக்கை போட்டாங்களா, டீச்சர்ஸ் வந்து டீச்சர் தான் தப்பாக எழுதிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுது. அப்போ 46 அந்த தாய் செல் பிரிவடைகிறப்ப நமக்கு எவ்வளோ வரணும் சாதாரணமாக, 23 வரணும் இல்லையா? செய் செல்கள் எப்படி இருக்கணும், 23 நமக்கு வந்து குறைக்கப்படணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, 46 அதே குரோமோசோம் நமக்கு செய் செல்களையும் காணப்படுது. அப்போ அந்த மாணவிகளுக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் வந்து நமக்கு என்னது, சில சமயம் நமக்கு ஏற்பட்டிருக்குங்களே, நம்ம படிக்கக்கூடிய 8 கிளாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தாய் செல் செய் செல்கள் அப்படியே பிரியற மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அப்போ அப்படி பிரிவடைகிறப்ப நமக்கு எவ்வளோ குரோமோசோம்கள், அதே 46 குரோமோசோம்கள் பிரிவடைந்து செய் செல்லுக்கும் எவ்வளோ இருக்குது, 46 செய் செல்கள் காணப்படுற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ நமக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, எப்படி 46 இருக்கிறதோ அதே 46 நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்திருக்கும். இப்போ பொதுவாக நமக்கு சாதாரணமாக நமக்கு ஒரு செல் உருவாகிறது எப்படி, ஒரு மனிதனுடைய உடலாகட்டும் இல்லை விலங்கு உடல் எல்லாமே ஃபஸ்ட்டு உருவாகிறது எதிலிருந்து, நமக்கு ஒரு செல்லிலிருந்தால் நமக்கு உருவாகுது. நம்ம முன்னாடி படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு செல்லிலிருந்தால் நமக்கு செல்கள் வளர்ச்சி அடைந்ததோ இருப்பீங்க, இப்போ அதிக செல்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிரியாக நமக்கு மாறுது. அப்போ இந்த மாணவியினுடைய சந்தேகத்தை வச்சு பார்க்குறப்ப நமக்கும் அந்த சந்தேகம், எப்படி அந்த ஒரு செல்லாக இருக்கக்கூடிய உயிரி இப்போ நமக்கு அதே 46 இருக்கக்கூடிய செல்களாக நமக்கு மாறுது அப்படின்னு சொல்லி
இருக்கும். இப்போ இந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடப்பகுதி மொத்தமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாடத்தோட பெயரே பார்த்திங்கன்னா என்னென்னா பிரிவடைதல். பிரிவடைதல் பிரிவடைதல் என்னது? வளர்ச்சிக்கல். பிரிவடைதல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும். பாடத்தினுடைய தலைப்பு என்னது? பிரிவடைதல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பிரிவடைதல் எதற்காக நமக்கு பயன்படுது? உடல் வளர்ச்சிக்கும் பயன்படுது, இனப்பெருக்கத்திற்கும் பயன்படுது. இப்போ இனப்பெருக்கம்னா என்னது? ஒரு இனத்தினுடைய இந்த இனம் வந்து பெருகுவதற்கு, இல்லையா, மனித இனமாகட்டும் அல்லது விலங்கு இனம் மற்ற உயிரினங்களினுடைய இனத்தை வந்து பெருக்குவதற்காக எது பயன்படுது? இந்த செல் பிரிவடைதல் வந்து பயன்படுது. அப்போ ஒரு செல்லால் இருக்கக்கூடிய இந்த உயிரி பல செல்களாக கொண்ட உயிரியாக உருமாறணும்னா அல்லது மாறணும்னா என்னங்க கண்டிப்பாக நடக்கணும்? செல் பிரிவடைதல் நமக்கு நடக்கணும். இப்போ ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க, 8ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க, ஒரு செல்லாலான ஒரு கருமுட்டை, இல்லையா, கருமுட்டை அதை தான் என்னாகுது நமக்கு வளர்ச்சி அடைந்து கருவாக மாறும், இல்லையா. ஒரு செல்லாக இருக்கக்கூடியது வளர்ச்சி அடைந்து பல செல்கள் கொண்ட கருவாக மாறுது. பின் அந்த செல்கள் எல்லாம் இணைந்து என்னவாக மாறும்? உங்களுக்கு திசுக்களாக மாறுது. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து உறுப்புக்கள், உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு மண்டலம், உறுப்பு மண்டலம் சேர்ந்து ஒரு உயிரியாக மாறுற மாதிரி நீங்கள் உயிரின அமைப்பு நிலைகள் அப்படின்னு சொல்லி 8ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? உயிரின அமைப்பு நிலை வரிசையை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதிப்பேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அணுக்கள், பின்ன செல்கள், செல்களெல்லாம் சேர்ந்து திசுக்கள், திசுக்களெல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது? உங்களுக்கு உறுப்புகளாக மாறும். உறுப்புக்கெல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலம். அந்த எல்லா உறுப்பு மண்டலங்களும் சேரும் பொழுது உயிரினம், உயிரின கூட்டம், உயிரின சமூகம் அப்படின்னு நீங்கள் உயிரின அமைப்பு நிலைகளில் வரிசையாக படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு செல்லாலான கருமுட்டை தான் நமக்கு என்னவாக மாறுது? கருவாக மாறுது. கருவிலிருந்து நமக்கு செல் பிரிவடைந்து ஒரு உயிரியாக நமக்கு அது மாற்றப்படுகிறது, மாறுகிறது அல்லது உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை பற்றியுள்ள இது எப்படி செல் பிரிவடையுது, கருமுட்டை கருவாக மாறி எப்படி பிரிவடையுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் படிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் எப்படி இந்த செல் பிரிவடை, இந்த செல் பிரிவடைதலுக்கு முக்கியத்துவம், அதனுடைய முதல் நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த செல் பிரிவடையுது எதுனாலுமே ஒரு பிரிவடையிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும்? ஒரு தயாரிப்பு நிலை உங்களுக்கு இருக்கும், இல்லையா. இப்போ அதனுடைய பட விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பட விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்னது? ஒரு இன்டர்பேஸும் பின்னது செல் பிரிவடைதல் நிலை, ரெண்டு நிலைகளாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்னது? இன்டர்பேஸும் செல் பிரிவடைதல் நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இன்டர்பேஸ் அப்படின்னா என்னது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிலை அல்லது ஆயத்த நிலை. செல் பிரிவடைகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன நம்மளால் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிலை தான் என்னது? இன்டர்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த இன்டர்பேஸில் என்னென்னா அந்த செல் பிரிவடைகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ அதில் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா செல் சிற்றுறுப்புகள், அதாவது நீங்கள் ஒரு செல்னால் என்னது, செல்லினுடைய அமைப்பெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஒரு செல், அப்போ அந்த செல் வந்து என்ன இருக்கணும்? முதல்ல செல் சவ் இருக்கும். செல் சவுக்கில் என்ன இருக்குது? சைட்டோப்ளாஸ். செல்லினுடைய உயிர் பகுதியில் சைட்டோப்ளாசம். அந்த சைட்டோப்ளாசத்தில் மையப்பகுதியாக உட்கரு காணப்படும். அந்த உட்கருவை சுற்றி இருக்கக்கூடிய பாகங்கள் சைட்டோப்ளாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா. சைட்டோப்ளாசத்தில் மிதந்து காணப்படக்கூடியது என்ன? செல் சிற்றுறுப்புகள். நிறைய செல் சிற்றுறுப்புகள், ஒரு 5 செல் சிற்றுறுப்புகள் பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ இந்த செல் சிற்றுறுப்புகள், உட்கரு சவ்வு எல்லாமே உங்களுக்கு என்ன, அது செல்லுக்குள்ளே இருக்குது. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு மாற்றம் நடந்தால் தான் மட்டும்தான் என்ன நடக்கும், நமக்கு செல் பிரிவடைதல் நடக்கும். இப்போ அந்த செல் பிரிவடைதலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஆயத்த நிலை அல்லது தயாரிப்பு நிலைன்னு பார்த்தோம்னா என்னது? ஃபஸ்ட்டு செல் சிற்றுறுப்புகள் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ ஒரு செல் வந்து 2 ஆகணும், 2 4 ஆகணும், அதான் செல் பிரிவடைதல் இல்லையா. இப்போ செல் பிரிவடைஞ்சு நிறையா செல்லாக மாறணும்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே மாறணும் இல்லையா. அப்போ செல் மட்டும் மாறதில்ல, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லா பொருட்களும் என்னாகணும், பிரிவடையணும். இப்போ அதுக்காக என்னது? ஃபஸ்ட்டு செல் சிற்றுறுப்புகள் எண்ணிக்கையில் அதிகமாகுது. ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா இப்போ பல நிறைய மைட்டோகாண்ட்ரியா உருவாகுது. அந்த மாதிரி செல் சிற்றுறுப்புகள் எண்ணிக்கை அதிகமாகுது. ரெண்டாவது பார்த்தோன்னா சைட்டோப்ளாசத்தினுடைய அளவு அதிகமாகும். இப்போ நீங்கள் இப்போ புக்கில் பாடத்தில் பார்த்தீங்க, ஒவ்வொரு பாயிண்டாக கொடுத்துருப்பாங்களே, செல் சிற்றுறுப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா சைட்டோப்ளாசத்தினுடைய அளவு அதிகமாகுது. மூணாவது செல்லினுடைய அளவு அதிகமாகுது. நாலாவது அதில் இருக்கக்கூடிய மரபு பொருள் இரட்டிப்படுகிறது. இரட்டிப்புனா டபுள் ஆகும். மரபு பொருள் என்னது? மரபு பொருளுங்கிறது என்னது? செல்லை கட்டுப்படுத்தக்கூடிய உட்கருவில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் என்ன சொல்கிறோம் நம்ம, மரபு பொருட்கள். அதாவது குரோமோசோம், நியூக்ளியஸ், இதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம் நம்ம, மரபு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரபு பொருட்கள் என்னாகுது? இரட்டிப்பு அடைகிறது, அதாவது டபுள் ஆகும். இதெல்லாம் எந்த நிலைகள்? ஆயத்த நிலையில் நடக்கக்கூடியது. இது நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்னாகுது, செல் பிரிவடைதல் தொடங்குது. அப்போ இந்த செல் பிரிவடைதல் ஒவ்வொன்றுமே, ஒரு செல் வந்து முழுமையாக வளர்ச்சி, அதாவது கருமுட்டை ஒரு வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் தான் கருவாக மாறி பின் அது முழு வளர்ச்சி அடைந்த ஒரு செல்லாக நமக்கு மாறுது.
இப்போ செல்லாக மாறுவதற்கு முன்னுடைய என்னது நமக்கு இன்டர் பேஸ் ஆயத்த நிலை. இப்போ என்ன முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த செல், அப்புறம் என்ன நமக்கு பிரிவடைதல் வாயிலாக, செல் பிரிவடைதலின் வாயிலாக செய் செல்லாம் நமக்கு மாறுது. அப்போ அந்த இன்டர் பேஸும் செல் பிரிவடைதலும் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு உடல் வளர்ச்சி நமக்கு அல்லது செல் வளர்ச்சி அப்படிங்கிறது முழுமையடையும். இது ரெண்டுமே சேர்ந்து அப்போ அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கிறனால, இப்போ ஃபஸ்ட்டு இன்டர் பேஸ், அடுத்து பிரிவடைதல், அதுக்கடுத்து மறுபடியும் இன்டர் பேஸ், பின்னி பிரிவடைதலேருந்து ஒரு சுழற்சியாக நமக்கு ஒரு சர்க்கிளாக நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டுமே இப்படி நடந்துகிட்ருக்கனால இதுக்கு பேர் என்ன, செல் சுழற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர் பேஸும் பிரிவடை செல் பிரிவடைதலும் ரெண்டும் சேர்ந்தது என்ன சொல்லலாம், செல் சுழற்சி அப்படின்னு நமக்கு கூட சொல்லலாம். அப்போ செல் சுழற்சின்னு என்னது, இன்டர் பேஸ் ப்ளஸ் செல் பிரிவடைதல், இது ரெண்டும் இணைந்தது என்னது, செல் சுழற்சி அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்போ இந்த பட விளக்கத்தை வச்சு உங்களுக்கு ரெண்டு குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த குறிப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும், அறிவியல் குறிப்பேட்டில் எழுதணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் பிரிவடைதலின் முக்கியமான நிலைகள், எது முக்கியமான நிலை, எது செல் பிரிவடையறக்கு முக்கியமான நிலை, எது நமக்கு ஆயத்த நிலை அதாவது இன்டர் பேஸ். செல் பிரிவடைதலின் முக்கியமான நிலை எது, நமக்கு ஆயத்த நிலை அல்லது இன்டர் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர் பேஸில் நடைபெறும் முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, நாலு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த பட விளக்கத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. சைட்டோபிளாசம் அதிகமாகுது, செல்லினுடைய அளவு அதிகமாகும், அதுக்கடுத்து மரபு பொருள் இரட்டிப்படையுது, செல் சுற்றுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இது அப்படியே நாலு பாயிண்ட் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணணும், அறிவியல் குறிப்பேட்டில் எழுதணும். அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, செல் சுழற்சியும் வளர்ச்சியும். இப்போ செல் சுழற்சின்னு என்னது, இன்டர் பேஸும் செல் பிரிவடைதலும் ரெண்டும் சேர்ந்ததை தான் செல் சுழற்சி. இந்த செல் சுழற்சி நடந்தால் தான் என்னது நமக்கு வளர்ச்சி, செல் வளர்ச்சி நமக்கு நடக்குது. அப்போ செல் பிரிவடைதலும் செல் வளர்ச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய இடையே என்ன தொடர்பு, நமக்கு செல் சுழற்சி நடந்தால் தான் செல் வளர்ச்சி நமக்கு நடைபெறுது. அப்போ இது அதுக்கடுத்தது என்ன, நம்ம இன்னொரு நிலை என்ன பார்த்தோம், இன்டர் பேஸ் முடிஞ்சது, அதுக்கடுத்தது என்னது, செல் பிரிவடைதல். இப்போ இந்த செல் பிரிவடைதல் எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு அடுத்ததாக பார்க்கலாம். இந்த செல் பிரிவடைதல் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம், உட்கரு பிரிவடைதல், அது ரெண்டு என்ன கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒன்று உட்கரு பிரிவடைதல், இன்னொன்று சைட்டோபிளாசம் பிரிவடைதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த உட்கரு பிரிவடைகிறதும் இந்த சைட்டோபிளாசம் பிரிவடைகிறதும் ரெண்டும் சேர்ந்ததை நமக்கு என்னது, செல் பிரிவடைதல். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நிலைகளில் நடக்குது. இந்த செல் பிரிவடைதலுக்கு பேர் என்ன சொன்னோம்னா நமக்கு இழை பிரிவு, செல் பிரிவடைதலுக்கு பேர் என்னது, இழை பிரிவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க, ரெண்டு வகையான பிரிவுகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ எட்டாம் வகுப்பில் நீங்கள் படித்தது இழை பிரிவுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, மைட்டாசிஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த மைட்டாசிஸில் பார்த்தீங்கன்னா என்னது, குரோமோசோம்கள் வந்து பிரிவடைகிற மாதிரி படிச்சிருப்பீங்க. இந்த குரோமோசோம் பிரிவடைகிறது நீங்கள் என்னது, ஃபஸ்ட் என்னது, ஒரு செல்லினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா மையப்பகுதி உட்கரு, உட்கருவுக்கள் என்ன இருக்குது உங்களுக்கு, குரோமாட்டின் வலைப்பின்னலாம் இருக்கும் இல்லையா, வலைப்பின்னலாக காணப்படுது. இந்த குரோமாட்டின் வலைகள் தான் நமக்கு என்ன ஆகுது, பிரிஞ்சு நமக்கு செல்களாக மாற்றப்படுது. அப்போ உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இந்த செல் பிரிவடை, அதாவது உடல் ரெண்டு வகையான குரோமோசோம்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, மொத்தம் 46 குரோமோசோம்கள். மனிதன் இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை எவ்வளவு, 46. இப்போ இந்த 46 குரோமோசோம்களில் எவ்வளோ இருக்குது நமக்கு, 23 ஜோடி, 23 ஜோடிகளில் 22 ஜோடிகள் உடல் குரோமோசோம்கள், அது நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. உடல் குரோமோசோம்கள் மீது ஒரு ஜோடி தான் நமக்கு என்ன சொல்கிறோம், இனப்பெருக்க குரோமோசோம்கள், அதாவது பாலின குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 22 ஜோடிகள் எது, உடல் குரோமோசோம்களும் ஒரு ஜோடி பாலின குரோமோசோம்கள், அது ஆண்பால் பெண்பால் குரோமோசோம்கள், அப்படி பாலின குரோமோசோம்கள் ஒன்று. இப்போ மொத்தம் என்னது, 44 குரோமோசோம்கள் வந்து உடல் குரோமோசோம்கள், மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பாலின குரோமோசோம்களாக காணப்படுகிறது. அப்போ இந்த உடல் குரோமோசோம்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரிவடையணும், அதுதான் உடல் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய குரோமோசோம்கள் தான் இது உடல் குரோமோசோம்கள். இந்த உடல் குரோமோசோம்கள் பிரிவடைகிறதுக்கு பேர் தான் என்ன நம்ம சொல்கிறோம், இழை பிரிவு. இப்போ அந்த இழை பிரிவு தான் என்னது, உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. இப்போ இந்த இழை பிரிவில் ஒரு தாய் செல் பிரிஞ்சு ரெண்டு செய் செல்களாக மாறும். சரி, ஒரு குரோமோசோம் ஒரு தாய் செல்கள் பிரிவடைந்த எத்தனை மாறுது நமக்கு, இரண்டு செய் செல்களாக மாறுகிறது. அப்போ இந்த நிலைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, காரியோகைனன்சிஸ் அல்லது கரியோகைனன்சிஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். இப்போ இழை பிரிவினுடைய இந்த நிலைக்கு பேர் என்னது, காரியோகைனன்சிஸ் அப்படின்னு. இழை பிரிவில் இப்போ முதல்ல நடக்கிறது எது, நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நடக்கிறது பார்த்தோம்னா உட்கரு ரெண்டாக பிரியணும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த பட விளக்கத்தில், உட்கரு ஃபஸ்ட்டு பிரிவடையுது, ரெண்டாவது என்னது நமக்கு சைட்டோபிளாசம் பிரிவடைகிறதல். அப்போ உட்கரு பிரிவடையக்கூடிய இந்த நிலைக்கு பேர் என்னென்னா காரியோகைனன்சிஸ். அப்போ இது எப்படி நடக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு ஒவ்வொரு படிநிலைகளாக நமக்கு நடக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு இப்போ பார்க்கலாம்.
அதில் ஃபஸ்ட்டு உட்கரி பிரிவடைதல். இப்போ உட்கரி பிரிவடைதலுக்கு பேர் என்ன நம்ம பார்த்தோம், காரியோ கைனன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதனுடைய பட விளக்கம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு படிநிலைகள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நிலையாக முதல் நிலையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ். இந்த பேர்களை கண்டிப்பாக படித்து வைக்கணும். உட்கரி பிரிவடைதலினுடைய முதல் நிலை அப்படின்னு பார்த்தோன்னா இது ப்ரோஃபேஸ். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இது என்னது, ப்ரோஃபேஸ் அப்படிங்கக்கூடிய நிலை. அப்போ இதில் என்ன நம்மளால் நடக்குது? இப்போ ப்ரோஃபேஸ் அப்படிங்கிற நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உட்கருவினுடைய படம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த உட்கரு மட்டும்தான் இப்போ நமக்கு இங்கே பிரிவடையுது. அதனால தான் உட்கருவினுடைய படம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த உட்கரு பிரிவடையக்கூடிய இந்த நிலை ஃபஸ்ட் என்னது, ப்ரோஃபேஸ். இப்போ இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படத்தில் குரோமாட்டின் வலைப்பின்னல், உட்கரு மணி, உட்கரு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது ப்ரோஃபேஸினுடைய ஆரம்ப நிலை, ஃபஸ்ட் இப்படி இருக்கும். அதே பிரிவடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆயத்த நிலையில் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி மாற்றம் வந்தால் ரெண்டாவது படத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு இல்லை, உட்கரு மணி. உட்கரு மணி உங்களுக்கு இல்லை, நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த நியூக்ளியோலஸ் மறைஞ்சிரும். எப்போன்னா ப்ரோஃபேஸ் நிலையில் என்னாவது உங்களுக்கு அந்த நியூக்ளியோலஸ் அல்லது உட்கரு மணி மறைந்து போகுது. அதே மாதிரி உட்கருவை சுற்றி அந்த நியூக்ளியோலஸை சுற்றி இருக்கக்கூடிய புரத உரைகளும் என்ன உங்களுக்கு மறைஞ்சிரும். உட்கரு மணி மறைஞ்சிரும், புரத உரைகளும் மறைஞ்சிடும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு, அந்த குரோமாட்டின் வலைப்பின்னல். வலை அந்த குரோமாட்டின் எப்படி இருக்கும், உங்களுக்கு வலை மாதிரி பின்னி பின்னி கிடக்கக்கூடிய அந்த வலைப்பின்னல்கள் பிரியும். வலைப்பின்னல்கள் என்ன ஆகுது, ஒன்றுக்கொன்று சுதந்திரமாக பிரிஞ்சு தனித்தனி குரோமாட்டிடுகளாக அல்லது குரோமோசோம்களாக மாறுது. குரோமாட்டின் வலைப்பின்னல்கள் என்னாகுது, பிரிந்து சுதந்திரமடைந்து குரோமோசோம்களாக மாறுது. அப்போ ப்ரோஃபேஸில் நடக்கக்கூடிய மூன்று மாற்றங்கள், ஒன்று என்னென்னா என்னது, நமக்கு உட்கருவும் உட்கரு மணிகளும் பின்ன புரத உரைகளும் மறைகிறது. அதே மாதிரி மூணாவது பார்த்தோன்னா என்னது, நமக்கு குரோமாட்டின் வலைப்பின்னல்கள் பிரிந்து குரோமோசோம்களாக மாறுது. இப்போ இதுதான் ப்ரோஃபேஸில் நடக்கக்கூடிய நிலை. அப்போ அந்த ரெண்டு படத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சும். ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ஒரு வலைகளாக பின்னி இருக்குது. ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தனித்தனியாக காணப்படுது. இது என்ன நிலை, ப்ரோஃபேஸ். இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம்னா மெட்டாஃபேஸ். அடுத்த ஸ்டேஜ் என்னது, மெட்டாஃபேஸ் அப்படிங்கிற ஒரு நிலை. இப்போ இந்த மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் என்னவா மாற்றப்படுது உங்களுக்குன்னா, நம்ம அதாவது குரோமோசோம்களாக மாறி இருக்கு இல்லையா. இந்த குரோமோசோம்கள் இதனுடைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வடிவத்தில், இப்போ அடுத்த சைடில் கொடுத்துருப்பாங்க என்னது, ஒரு எக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடியது என்னது, குரோமோசோம்கள் சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த குரோமோசோமினுடைய மையப்பகுதிக்கு பேர் என்னென்னா சென்ட்ரோமியர். குரோமோசோமினுடைய மையப்பகுதி அது, சென்ட்ரோமியர். இப்போ இந்த சென்ட்ரோமியருங்கிறது இந்த ரெண்டு அதாவது குரோமோசோம்களும் இணைக்கக்கூடியது. இந்த குரோமோசோமினுடைய ஒவ்வொரு இலைகளுக்கு பேர் என்ன, குரோமாட்டிடு. ஒவ்வொரு பேர் என்னது, குரோமாட்டிடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு குரோமாட்டிடுகளையும் இணைக்கக்கூடியது தான் என்னது உங்களுக்கு, சென்ட்ரோமியர். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பட விளக்கத்தில் இனி ஒரு காரியம் கூட என்ன, நமக்கு சென்ட்ரோமியர்லேருந்து நமக்கு என்ன ஸ்பிண்டில் இலைகள் உருவாக்கப்படும். அதாவது நம்ம சேய்ஸில் நீங்கள் செல் சிற்றுறுப்புகள் தாவரத்தில் அல்லது விலங்குகளில் காணப்படக்கூடிய, தாவரங்கள் இருக்காது விலங்குகளில் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு சிற்றுறுப்பு தான் என்னது, சென்ட்ரோசோம். இப்போ இந்த சென்ட்ரோசோம்லேருந்து என்ன உருவாக்கப்படுதுன்னா ஸ்பிண்டில் இலைகள் வந்து உருவாக்கப்படுது. ஒரு ஃபைபர் மாதிரி இலைகள் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்கள் நமக்கு உருவாக்கப்படுது. இப்போ அது முன்னாடி படத்தில் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் இலைகள் அதாவது சென்ட்ரோசோமிலிருந்து என்ன உருவாக்கப்படுது, ஸ்பிண்டில் இலைகள் உருவாக்கப்படுது. இப்போ ப்ரோஃபேஸில் வந்து நாலு மாற்றங்கள் இருக்குது. உட்கரு மணி மறைகிறது, புரத உரைகள் மறைகிறது, எனது ஸ்பிண்டில் இலைகள் உருவாகுது, அதே மாதிரி குரோமாட்டின் வலைப்பின்னல்கள் குரோமோசோம்களாக மாறுது. அதுக்கடுத்து மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்கள் என்னது நமக்கு செல்லினுடைய அதாவது உட்கருவினுடைய மையப்பகுதியில் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்படுது. இந்த குரோமோசோம்கள் என்னாவது நமக்கு உட்கருவினுடைய மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்படுது. அதுக்கு முன்னாடியே உருவானது ஸ்பிண்டில் இலைகள் என்னாகுதுன்னா ஒவ்வொரு குரோமோசோமினுடைய மையப்பகுதியில் இணைக்கப்படுது. சரியா, சென்ட்ரோசோம்கள்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ஸ்பிண்டில் இலைகள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேலே இருக்கிறது என்னது, சென்ட்ரோசோம் இல்லையா. அந்த சென்ட்ரோசோம்லேருந்து ஸ்பிண்டில் இலைகள் வந்து என்னாகுது உங்களுக்கு, குரோமோசோமினுடைய மையப்பகுதியில் இணைக்கப்படுது. அதாவது சென்ட்ரோமியரோடு இணையுது. ஸ்பிண்டில் இலைகள் சென்ட்ரோமியருடன் இணைக்கப்படுது. இப்போ இந்த மெட்டாஃபேஸில் வந்து இரண்டு நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒன்று என்னது, சென்ட்ரோசோமிலிருந்து ஸ்பிண்டில் இலைகள் சென்ட்ரோமியருடன் இணைக்கப்படுகிறது. குரோமோசோம்கள் உட்கருவினுடைய மையப்பகுதியில் ஒழுங்குபடும். நடுவில் உங்களுக்கு என்ன, அது நடுவில் மையப்படனா ஒழுங்குபடுத்தப்படுது. சரியா, குரோமோசோம்கள் செல்லினுடைய அல்லது உட்கருவினுடைய நம் மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்படுது. ஸ்பிண்டில் இலைகள் சென்ட்ரோமியரோட இணைக்கப்படுது. இது எந்த நிலை,
மெட்டாஃபேஸ். இனி அடுத்த நிலைன்னு பார்த்தோம்னா அனாஃபேஸ். மூன்றாவது நிலை என்ன நமக்கு? அனாஃபேஸ் அப்படிங்கிற நிலை. இந்த அனாஃபேஸில் நடக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது நமக்கு, அந்த மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த குரோமோசோம்கள் என்ன, அது தனித்தனியாக, அதாவது சென்ட்ரோமியர் குரோமோசோம்கள் மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்படுது இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பிண்டில் இலைகள் வந்து சென்ட்ரோமியரோட இணைக்கப்பட்டிருந்த மாதிரி இதில் பார்த்தீங்க. ப்ரோஃபேஸில் பார்த்தீங்க, மெட்டாஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த ஸ்பிண்டில் இலைகள் வந்து சென்ட்ரோமியரோடு இணைக்கப்பட்டதுனால என்னாகுது, இந்த ஒவ்வொரு குரோமோசோம்களையும் தனித்தனியாக பிரிக்குது, தனித்தனி குரோமாட்டிடுகளாக பிரிக்குது. முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு குரோமோசோம் இருக்கக்கூடிய இரண்டு இலைகளுக்கும் பேர் என்னது, குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த குரோமாட்டிடுகளை என்ன பண்ணதுக்கு, இந்த ஸ்பிண்டில் இலைகள் தனித்தனியாக பிரிக்குது. இப்போ தனித்தனியாக பிரிக்கிறப்ப என்னது, ஒரு வி வடிவத்தில், இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வி வடிவத்தில் தனித்தனியாக உங்களுக்கு பிரிக்கப்படுது. இப்போ அந்த குரோமோசோம்கள் வந்து குரோமாட்டிடுகளாக பிரிக்கப்பட்டு, தனித்தனி குரோமாட்டிடுகளாக பிரிக்கப்பட்டு, அந்த என்னது நமக்கு உட்கருவினுடைய இரண்டு துருவங்களுக்கும் இழுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் துருவத்துக்கும் கீழ் துருவத்துக்குமாக அந்த குரோமாட்டிடுகள் இழுக்கப்படுகிறது. எதனால், ஸ்பிண்டில் இலைகளாக, ஸ்பிண்டில் இலைகளால் என்னது நமக்கு மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இரண்டு துருவங்களுக்கு அந்த குரோமாட்டிடுகள் இழுக்கப்படுது. அப்போ இழுக்கப்பட்டு எதுவோட சேருது, இழுக்கப்பட்டு எதுவோட சேருது, நமக்கு சென்ட்ரோசோம கூட இணையுது. சென்ட்ரோசோம கூட போய் மேலே போய் சேர்ந்துடும். அப்படி சேர்றப்ப நமக்கு என்னாகும், அந்த ஸ்பிண்டில் இலைகள் பின்ன நமக்கு சுதந்திரம் அடையுது. ஸ்பிண்டில் இலைகள் ரெண்டாக சுதந்திரம் அடையுது. அப்போ அனாஃபேஸில் நமக்கு நடக்கக்கூடியது என்னது, குரோமாட்டிடுகள் தனித்தனியாக பிரியுது. சென்ட்ரியோ அந்த ஸ்பிண்டில் இலைகளோட உதவியோட கூடி அந்த பிரிஞ்சு போன குரோமாட்டிடுகள் என்னாகுது, நமக்கு மேல் துருவத்துக்கும் கீழ் துருவத்துக்குமாக இரண்டு துருவங்களுக்கு அது பிரியப்படுது, இரண்டு துருவங்களுக்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. அப்போ இரண்டு துருவங்களுக்கும் இழுக்கப்படுறதுனால ரெண்டு சே குரோமோசோம், அதாவது மேலே இருக்க ஒரு குரோமோசோம்கள் இணையுது, அதே மாதிரி கீழே நமக்கு என்னாகுது, குரோமோசோம்கள் ஏற்படுது. இப்போ மேல் துருவத்துக்கு போன அந்த குரோமாட்டிடுகள் ஒன்றுக்கொன்று இணைந்து என்னாகுது, குரோமோசோம்களாக மாறுது. அதே மாதிரி கீழ் துருவங்களுக்கு சென்ற குரோமாட்டிடுகளும் இணைந்து குரோமோசோம்களாக மாறுது. அப்போ இரண்டு குரோமோசோம், அதாவது இரண்டு சே குரோமோசோம்கள் நமக்கு உருவாக்கப்படும். அப்போ ஒரு உட்கருவுக்குள்ளே எப்போ எத்தனை நமக்கு, இரண்டு சே குரோமோசோம்கள் உருவாக்கப்படுது. இது எந்த நிலை, அனாஃபேஸ் நிலையில் உருவாக்கப்படுது. நீ அடுத்த நிலைன்னு பார்த்தோன்னா டீலோஃபேஸ், அடுத்த நிலை டீலோஃபேஸ். இப்போ இந்த டீலோஃபேஸினுடைய படம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டீலோஃபேஸில் என்னது நமக்கு, இப்போ மேலே சென்ற இரண்டு துருவங்களுக்கு போன இரண்டு சே குரோமோசோம்களும் என்னது நமக்கு எல்லாம் இணைந்து, சே குரோமோசோம்கள் எல்லாம் இணைந்து குரோமாட்டின் வலைகளாக மாற்றப்படுது. குரோமாட்டின் வலைகளாக மாற்றி வலைப்பின்னலாக மாறுது. இப்போ படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், குரோமோசோம்கள் இணைக்கப்பட்ட என்னாகுது, அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா வலைப்பின்னலாக மாற்றப்பட்டு இரண்டு சே உட்கருக்களாக மாற்றப்படுது. ரெண்டு சே குரோமோசோம்கள் உருவாகுது ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து என்னது, அந்த குரோமோசோம்கள் இணைந்து குரோமாட்டின் வலைப்பின்னலாக மாறுது. இப்போ வலைப்பின்னலாக மாறும்பொழுது என்னாகுது, அந்த ஒவ்வொரு வலைப்பின்னலையும் சுற்றி நமக்கு என்னாகுது, புரத உறை உருவாக்கப்படுது. புரத உறை மறுபடியும் தோன்றுது. புரத உறை தோன்றினதுக்கப்புறம் உட்கரு மணிகளும் தோன்றுது இந்த ஸ்டேஜில், டீலோஃபேஸில். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நமக்கு உட்கரு மணிகளும் புரத உறையும் மறையுது. டீலோஃபேஸில் மறுபடியும் உட்கரு மணிகளும் புரத உறைகளும் மறுபடியும் உருவாகுது. அப்போக்கு என்னது, இரண்டு சே உட்கருக்கள் தோன்றுது. இப்போ இரண்டு சே உட்கருக்கள் தோன்றது, இப்போ இதுக்குள்ளே ஒரே உட்கருவுக்குள்ளே நமக்கு எத்தனை இருக்குது, இப்போ இரண்டு சே உட்கருக்கள், ரெண்டு நியூக்ளியோலஸ் நமக்கு உருவாக்கப்படுது. இப்போ இந்த ஒரே உட்கருவில் இது ரெண்டும் இருக்குது இல்லையா. அப்போ உட்கரு இனி அடுத்து நமக்கு பிரிவடையணும், உட்கரு நமக்கு பிரிவடையும். இப்போ ரெண்டு சே உட்கருக்களும் இதுக்குள்ளே தான் இருக்குது, ஒரே உட்கருவில் நமக்கு இருக்குது. இப்போ அந்த இரண்டு உட்கருக்களும் தனித்தனியாக பிரிவடையணும்னா அது அடுத்த நிலைகளில் தான் நமக்கு நடக்கும். இப்போ இந்த நான்கு நிலைகளுக்கு பேர் என்னென்னு சொல்கிற, நம்ம உட்கரு பிரிவடைதல். அப்போ என்னென்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த நிலைகள், ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரோஃபேஸ், ரெண்டாவது மெட்டாஃபேஸ், மூன்றாவது என்னது டி அனாஃபேஸ், நான்காவது டீலோஃபேஸ். இந்த நான்கு நிலைகளாக நமக்கு உட்கரு பிரிவடைதல் நடக்குது. இப்போ இந்த உட்கரு பிரிவடைதலுடைய இந்த நான்கு நிலைகளை பற்றி உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அட்டவணை புக்கில் அட்டவணை 7.7.1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ இந்த அட்டவணையில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிலைகளும் எழுதி அதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எழுதணும். இப்போ ஒவ்வொரு நிலைகளாக நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், அறிவியல் குறிப்பை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த நிலைகளும் அதனுடைய மாற்றங்களும் என்னென்னு அப்படிங்கிறது எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு நிலை என்ன நமக்கு, ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என்னது, ப்ரோஃபேஸ். ஃபஸ்ட்டு நிலை ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன மாற்றம் நடக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா என்னது, குரோமாட்டின் வலைப்பின்னல்கள் பிரிவடையுது. குரோமாட்டின் வலைப்பின்னல் பிரிந்து குரோமாசோம்களாக மாறுகிறது. குரோமாட்டின் வலைப்பின்னல்கள் பிரிந்து குரோமோசோம்களாக மாறுகிறது.
ரெண்டாவது பத்தன என்னது உட்கரு மணிகளும் புரத உறையும் மாறுகிறது. நாலா மூன்றாவது நமக்கு என்ன நடக்குது, சென்ட்ரோசோமிலிருந்து என்ன நமக்கு உருவாகுது, ஸ்பிண்டில் இலைகள் உருவாக்கப்படுது. சென்ட்ரோசோமிலிருந்து ஸ்பிண்டில் இலைகள் நமக்கு உருவாக்கப்படுது. இந்த நாளும் எங்கே நடக்குது, நமக்கு ப்ரோஃபேஸ் நிலையில் நடக்கக்கூடியது. இது அறிவியல் நோட்டில் எழுதிட்டீங்க இல்லையா. இனி அடுத்த நிலை, அடுத்த நிலை என்ன நமக்கு, ப்ரோஃபேஸ் முடிஞ்சு நடக்கக்கூடியது மெட்டாஃபேஸ். அப்போ ரெண்டாவது நிலை எழுதிக்கிங்க பார்க்கலாம். ரெண்டாவது நிலை எது, மெட்டாஃபேஸ். இப்போ மெட்டாஃபேஸில் நமக்கு என்ன நடக்குது, குரோமோசோம்கள் உட்கருவினுடைய மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்படுது. அதாவது நடுப்பகுதியில் என்னாகுது, ஒழுங்குபடுத்தப்படுது. குரோமோசோம்கள் உட்கருவினுடைய நடுப்பகுதியில் அல்லது மையப்பகுதியில் ஒழுங்குபடுத்தப்படுது. அடுத்தது ஸ்பிண்டில் இலைகள் எதனோடு இணைக்கப்படுது, சென்ட்ரோமியருடன் இணைக்கப்படுகிறது. ஸ்பிண்டில் இலைகள் சென்ட்ரோமியருடன் இணைகிறது. இந்த ரெண்டு மாற்றங்கள் இதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு மெட்டாஃபேஸில் நடக்குது. அதுக்கு அடுத்த நிலையை நம்ம பார்த்தோம்னா எது நமக்கு, அனாஃபேஸ். அடுத்த நிலை அனாஃபேஸ். இந்த அனாஃபேஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு பார்த்தோம்னா எது, அனாஃபேஸில் நடக்கக்கூடியது இது நமக்கு குரோமோசோம்கள், அதாவது குரோமாட்டிடுகள் ஸ்பிண்டில் இலைகளால் இரண்டு துருவங்களுக்கும் மேலிழுக்கப்படுகிறது. என்னது, குரோமாட்டிடுகள் ஸ்பிண்டில் இலைகளின் உதவியோடு என்னது நமக்கு இரண்டு துருவங்களுக்கு செல்கிறது, இரண்டு துருவங்களுக்கும் செல்கிறது. அப்போ என்னது நமக்கு இரண்டு துருவங்களுக்கும் சென்று சென்ட்ரோசோமுடன் இணைகிறது. இப்போ சென்ட்ரோசோமுடன் இணைகிறப்பங்க அது நமக்கு இரண்டு சேய் குரோமோசோம்கள் உருவாக்கிறது. சரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதணும், குரோமாட்டிடுகள் ஸ்பிண்டில் இலைகளின் உதவியோடு இரண்டு துருவங்களுக்கும் மேல் துருவத்துக்கும் கீழ் துருவமாக இரண்டு துருவங்களுக்கு செல்கிறது, இரண்டு சேய் குரோமோசோம்கள் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த நிலை நமக்கு என்னது, டீலோஃபேஸ். அடுத்த நிலை டீலோஃபேஸ். டீலோஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு, அந்த இரண்டு குரோமோஸ் இரண்டு சேய் குரோமோசோம்களும் ஒவ்வொரு குரோமோசோம்களும் இணைந்து நமக்கு என்னாகுது, குரோமாட்டின் வலைகளாக மாற்றுது. ஃபஸ்ட்டு சேய் குரோமோசோம்கள் இணைந்து குரோமாட்டின் வலைகளாக மாற்றப்படுகிறது. அடுத்தது இரண்டு சேய் உட்கருக்கள் தோன்றுகிறது, இரண்டு சேய் உட்கருக்கள் தோன்றுது. அது கூட நமக்கு என்ன உருவாகும், உட்கரு மணிகளும் புரத உறையும் உருவாகுது. உட்கரு மணிகளும் புரத உறையும் மீண்டும் உருவாக்கப்படுகிறது. இதை என்னது, டீலோஃபேஸ் நிலையில் நடக்கக்கூடியது. இப்போ இந்த நான்கு நிலைகளும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, ஒவ்வொரு நிலைகளும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் என்னென்ன அப்படின்னு படிச்சுப்பீங்க. இப்போ நீங்கள் அடுத்த வகுப்பில் வரும்பொழுது என்னது, இந்த உட்கரி பிரிவடைதலினுடைய நிலைகள் எதெல்லாம், இதனுடைய மாற்றங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறப்ப இதை குறிச்சொல்லும், இதை பற்றியுள்ள ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று கூடி பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அந்த வீடியோவோட பார்க்குறப்ப கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ அது ஒன்று கூடி பார்த்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இதுக்குண்டான அந்த உட்கரி பிரிவடைதலுக்குண்டான அட்டவணை நீங்கள் ஒன்று கூடி நீங்கள் தெளிவாக எழுதணும். இப்போ அடுத்த கிளாஸில் வரும்பொழுது இந்த பிரிவடைதலுடைய மாற்றங்களும் அதில் வரக்கூடிய நிலைகள் என்னென்ன அதனுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி அட்டவணையில் படித்து வைங்க, எழுதிட்டு படித்து வைக்கணும். உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இதை பற்றியுள்ள கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்பேன். இப்போ இதனுடைய குறிப்புகள் எல்லாம் என்ன பண்ணலாம், நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.